ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டி பார்த்தோம் இன்னைக்கு என்ன டிகிரி பார்க்க போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெய்டு சாஃப்ட்வேர் திசஸ் நம்ம வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் என்னன்னா இங்கே காசு கட்டி வாங்கணும். ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்னால் நிறைய இருக்குங்க, குப்பையை அடிக்கோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் செருப்பாலி அடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் பிகினர் டிவிஷன் நிறைய பேர் அதெல்லாம் எடுத்துக்கலாம், நம்மளும் இப்போ பிகினர் தான், பட் நம்ம ப்ரைவேட் ப்ரோ நம்ம வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது நிறைய பேர் தெரியாது. ஏன்னா நீங்கள் ப்ரைவேட் ப்ரோ வச்சிருக்கீங்களா நம்ம முடியல அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. இந்த வீடியோ வந்து ப்ரூஃப் நம்ம ப்ரைவேட் ப்ரோ வச்சுக்கோ அதை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம நிறைய எபிசோட்ஸ் போட போகிறாங்க. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை நான் வந்து எடிட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் ப்ரோ வந்து எடிட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம்னா நம்மளோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்களுக்கு காமிக்க போனேன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கிறது ஏடிடி கேமரா பார்த்தீங்களா, அந்த கேமரா கிளாரிட்டி தான் இது வந்து. ஸோ கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்க ஆரம்பிப்போம், பார்ட்டில் வந்து பார்க்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோ வந்து பேசிக் ரொம்ப 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 பேசிக்குங்க. ப்ரைமேட் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா அடோப் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் கிடையாது, அடோபி அடோபி வந்து ரொம்ப 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 பேசிக்காக நம்ம நீங்கள் வந்து பார்க்க போகிறது. ஸோ இந்த கிளிப் எப்படி எடிட் பண்ணுறங்கிறத மட்டும் பார்க்கலாம். ட்ராக் பண்ணி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து நான் வந்து இந்த ஃபைலில் வந்து போட்டுருவேன். ஓப்பனிங் ஃபைல்ஸ். ஸோ வந்து வந்துட்டுனா ஃபைல்ஸ் வந்து வந்துருச்சு எனக்கு. இப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு வந்து இது வந்து தேவையில்ல. நம்ம சும்மா நம்ம வந்து ஃபைல் பார்க்குறதுக்காக பார்த்துட்டேன் எனக்கு இன்ட்ரோ இன்ட்ரோ பார்த்துப்பீங்க நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு வந்து ஆடியோ மீட்டர் இருக்கும், லாங் இயர் பண்ணி ஆடியோ மீட்டர் லாங் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு எப்படி இது பண்ணுறதுங்கிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபைலை நான் எடுத்து வந்து எடிட் பண்ணணும் அப்போனா ட்ரா பண்ணி கொண்டு வந்து நான் வந்து இங்கே போடணும். என்ன லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து கொண்டு வந்து இங்கே போடணும். ஸோ ஃபைஸ் அளவுக்கு அங்கே போடுவோம். ஸோ அதே நம்மளுக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஆக்டிவ் விண்டோஸ் நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து குறைச்சி வச்சுக்கிறேன், நான் எனக்கு நல்லா தெரியணும் இல்லையா. ஓகே, இந்த இடத்த அது வந்து பார்த்தீங்கன்னா அது லூஸுமே அது ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம உள்ளே போய் தான் நம்ம வந்து எடிட் பண்ணணும். ஸோ நான் வந்து உள்ளே போய் எடிட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருவோம். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு வந்து பின்ன இந்த கஸ்டமர் வந்து ஓடிட்டே இருக்கும். இதுவும் இந்த இது அந்த இந்த இதில் வந்து யூஸ் பண்ணி நான் பழகிட்டேன். நான் என்ன பண்ணுறது பழகிட்டேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணி பழகிட்டேன். இந்த இடத்துக்கிட்ட தேவையில்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து எடிட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இங்கே மேலே நம்ம வந்து பாஸ் மெனு எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குது. நான் இப்போ மவுஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் டு த ஃபார்மேட் ஏ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். நம்ம அதெல்லாம் தேவையில்லை நமக்கு, அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ் நம்ம வந்து கற்றுக்கிட்டு வருவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துக்கிட்ட எனக்கு தேவையில் பார்ப்பேன். என்ன பார்ப்பணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் டூல்னு இருக்கும், ப்ராக்கெட் போட்டு சீன் இருக்கும். என்ன அப்புறம் ப்ராக்கெட் போட்டு சீன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா எஸ் கரெக்ட் ஷார்ட் ஃபார்ம்னா ஆல்ட் ப்ளஸ் சியும் கிடையாது, கண்ட்ரோல் ப்ளஸ் சியும் கிடையாது, ஷிஃப்ட் ப்ளஸ் சியும் கிடையாது, அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் சியும் கிடையாது, எந்த சியும் கிடையாது. வெறும் சியை நீங்கள் மட்டும் ப்ரெஸ் பண்ணலாம் போதும், ஆட்டோமெட்டிக்காக அது வந்து வந்துடும். ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் இல்லையா, இது வந்து விண்டோஸ் மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேருங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சியை ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா கசர் டூலுக்கு நான் வந்து மாறிட்டேன். கசர்லேருந்து ரேசர் டூலுக்கு நான் வந்து மாறிட்டேன். மாறிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரேம் இந்த மேக்னெட் கீ நான் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம சத்துன்னு ஒட்டிக்கும் ஒட்டிச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துக்கிட்ட நான் ரெடி பண்ணணும். நான் இப்படி வச்சு நான் வந்து ஒரு கிளிக் கட் ஆகிடுச்சு ஒரு கிளிக். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணணும். ஓகே, ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன், இந்த பாட் மட்டும் ஹைலைட் ஆகிட்டு இருக்கும். என்ன இந்த பாட் மட்டும் ஹைலைட் ஆகும்போது எனக்கு என்னென்னா எனக்கு இந்த இடம் தேவையில்லை, எனக்கு இந்த இடத்துல இந்த இடம் மட்டும் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிளிக் இங்கே ஒரு வச்சு ஒரு கிளிக் வச்சு ஒரு சின்ன கிளிக்கை மட்டும் போட்டுவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டிங்கன்னா கட் ஆகிடும். கட் ஆகினதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடிட் நீங்கள் வந்து டெலீட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த ரேசர் டூலை வச்சு நீங்கள் வந்து டெலீட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே போய் நீங்கள் வந்து டூல் எடுக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஒரு எப்படி சொல்கிறது கசர் வந்துன்னா இதாக இதுக்கு நான் ஒரு வாட்டி நாங்கள் போய் நான் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுங்க. கட்டுக்கு வந்து ரேசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சியும் கர்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி டூல் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கர்சராயிடும். இதான் வந்து மாறிக்கும். இப்போ நான் இப்போ இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கம்ப்ரஷன் எனக்கு வந்து ரெண்டாக வந்து கலர் கேல்குலேட் பண்ண அதை வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து கசர் டூல் வந்து எடுத்துட்டேன்.
இந்த இடத்த மட்டும் தனியாக நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டெலிட் டெலிட் ஆகிடுச்சு பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து இந்த டெலிட் டெலிட் கே ப்ரெஸ் பண்ணி டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இடத்துல இருக்க இந்த கேப் என்ன பண்ணுறது, இந்த மேக்னெட் கேன் வச்சுருந்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து வந்து சத்துணம் வந்து ஒட்டிக்கும். சத்துணம் ஒட்டிக்கு சொல்லலாம், இப்படி இழுத்துட்டு வந்தோடனே டக்குனு வந்து ஒட்டிக்கும். இல்லை எனக்கு வந்து இப்படி நான் ஒரு ஒரு வாட்டியும் நான் வந்து இழுத்துட்டு போடணுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படியும் நம்ம பண்ண தேவையில்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் எனக்கு இருக்குது அப்படின்னா கர்சர் வச்சு நான் வந்து ஒரு சின்ன ஸ்மாஷ் பண்ணுறேன். ஸ்மாஷ் நம்ம வந்து ஒரு சின்ன கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணால் வந்துருக்கு பார்த்திங்களா. இப்போ நான் என்ன பண்ணணும், டேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த கிளிப் நமக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன சரிப்பா. எனக்கு இந்த இடத்துக்கிட கொஞ்சம் நான் வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கலர்ஸ் கிட்ட போய்க்கோங்க. கலர்ஸ் கிட்ட போய்ட்டு என்ன அப்படின்னா ஸ்டரேஷன்ஸ் இருக்கும், வைப்ரேஷன் இருக்கும், ஷார்ப்பன் இருக்கும், ஃபெயில்டு ஃபிலிம்ஸ்னு இருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து கலர் கேல்குலேட் பண்ணணும் நீங்கள் இதில் இருந்து கூட பண்ணிக்கலாம். ஆட்டோ கலர் கேல்குலேட்டிங் எப்படி பண்ணுங்கிறத நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இன்னொரு கிளாஸில் வந்து சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி எவ்வளோ ஷார்ட்டிஷாக நம்ம வந்து போட்டிருக்கோங்கிறது எல்லாமே நமக்கு வந்து காமிக்கும். ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி வந்து அந்தளவுக்கு எல்லாமே நமக்கு அவங்களுக்கு தெரியும். ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க. நான் அதுவும் சின்ன பிகினர் அந்தளவுக்கு பேச முடியாது. நம்ம வந்து ஒரு மிட்ரெண்ட்டுக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவல் அப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்து எனக்கு நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஃபுல்லாக கற்றுக்கல ப்ரீமியர் ப்ரோ வந்து. ஏன்னா இன்னும் நிறைய கஷ்டமாக இருந்தது ப்ரீமியர் ப்ரோ வந்து வச்சுருக்காங்க. நிறைய ஆப்ஸ் இந்த மாதிரி ப்ரீமியர் ப்ரோ வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதான் நம்ம இப்போ வந்து பண்ண போகணும். ஸோ அப்படி வந்து எடிட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்போ நான் வந்து இந்த ஃபைல் வந்து எடிட் பண்ணுறேன். ஓகே எனக்கு இந்த இடத்துக்கிட்டக்க நான் எனக்கு வந்து நான் வந்து அங்கே போய் நான் வந்து வைக்க போகிறேன், நான் அந்த இடத்துல போய் நான் வந்து எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணணும், நான் திருப்பி இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ளேயும் நான் வந்து எப்படி நான் வந்து வந்து அந்த செகண்ட்ஸ் நான் எப்படி ஞாபகத்துக்கு வச்சுக்கேன்னா ஞாபகமே வச்சுக்கிட்டாங்க. இந்த கசட் டூல் வந்து சரிங்கண்ணா இந்த இடத்துக்கிட்ட அப்படின்னா ஒரு ஹேண்ட் டூல் மாதிரி இருக்கும். இது அப்படின்னா ஹேண்ட்ஸ் டூல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்துன்னா ஹச் சாதா ஸ்மார்ட் ஹச் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனா போதும். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு அம் கம்பெனிங்னா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த செலக்டிங் பாட்டு வந்து ஸோ வச்சு செலக்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்து இந்த மூவ் பண்ணுறதுக்கான ஒரு பாட்டு ஹைலைட் பண்ணுற பாட்டு மூவ் பண்ணலாம் வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஹேண்டிங் டூல் வேணாம், எனக்கு வந்து இந்த டூல் வந்து எனக்கு வந்து ப்ரஷிங் டூல் வேணும், பென் டூல் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாதா பிஎம் மட்டும் நீங்கள் வந்து அமுக்கிற மட்டுமே போதாங்க. இந்த டூல்னா ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வந்து லேட்டஸ்ட் ட்ரைவிங் மாதிரி நீங்கள் வந்து இது இது பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து எழுத போகிறேன் அப்படின்னா நான் வந்து சும்மா ஏதாவது வந்து நான் வந்து எழுத போகிறேன். ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஹெச்டி ஏதோ ஒன்று கொடுத்துப்போம். இந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ணுவோம். ஓகே இந்த இடத்துலனா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் இருக்கா, இதுக்கு வந்து ஹெட் இருக்க மாதிரியே இருக்கும் பட் இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது, பாடி இருக்காது. ஓகே நமக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து ஆட் பண்ணல. ஸோ ஆட் பண்ணுவோம். கஸ்டர் டூல் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நாங்களே அதை வந்து வந்துட்டேன். கஸ்டர் டூல் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் செட் பண்ணி இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்டிங் அப்படின்னா ட்ராக் செலக்டிங் ஃபார்மேட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு டூல் இருக்குங்க. இது என்ன டூல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏ ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டூல் வந்து என்ன உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதுமாதிரி உங்களுக்கு வந்து அப்படியே இழுத்து கொண்டு போய் வெளில வைக்கும். இப்போ தெரியும் நினைக்கிறேன் கலர்ஸ் விட்டு நம்ம வந்து வெளில வரும் எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து வரும். எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் ஒரு சில இங்கேருந்து நமக்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து இன்னொரு ஒரு மாற்றம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். அடாப்ட் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இந்த அவைலபிளாக இருக்காங்கன்ற வந்து நம்ம வந்து நம்ம என்னென்ன எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஓகே இங்கே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நம்ம இங்கே போடுவோம். போட்டாச்சு தெரியுதா, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா, அந்த இடத்துல வந்து அந்த எஃபெக்ட் வந்து தெரியுதா. இந்த மாதிரி தான் நம்ம என்ன நம்ம வந்து எடிட் பண்ணணும். இப்போ ஃபிட்டு நம்ம வந்து என்ன ரேஷியோ நம்ம விடணும்னா இந்த ஃபிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ரெக்கமெண்டட். ஸோ எனக்கு வந்து இந்த டேப் வேணாம் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைஸும் கூட பண்ணிக்கலாங்க. இல்லை எனக்கு வந்து நான் ஃபைல் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இதில் வேலையே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து டைம் நல்லா வந்து விரிவாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும். இல்லை அப்புறம் நான் சுருக்கி ஒரே அடியாக வந்து அடிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் இத்தனை தான் வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து நான் ஃபுல் எடிட் பண்ண போகிறேங்கிறதுனால நம்ம வந்து ஓகே இப்போ வந்து பிளாங்க் ஸ்க்ரீன் இருக்கும், நான் பிளாங்க் ஸ்க்ரீன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாரி வீட்டுக்கு நம்ம வந்து லாக் பண்ணணும். கர்சர் டூல் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கர்சர் டூ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் டூலில் வந்து எடுத்துக்கிறேன். ஏதாவது நம்மளோட இந்த டூலில் வந்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு ஒரு சின்ன கட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கட்டை போட்டு ரேசர் டூலில் வந்து எடுத்துகிட்டு ஒரு சின்ன கட் போட்டு வி நம்மளோட கர்சர் டூலில் வந்து மாறிக்கிறேன். கர்சர் டூலில் கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துட்டேன். டெலிட் ஆகிடுச்சு. அந்த கிளிப் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராக்டாக வந்து ஒரு ஆடியோ இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு வீடியோ மாதிரி நம்ம வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து
டிஃப்ரெண்டாக அந்த மாதிரி நீங்கள் அடுத்தோட ஸ்டாப் ஆகிடும் இன்கேஸ் எதாவது அது இருந்துச்சு அப்படியே உங்களுக்கு லைனாக இழுத்துக்கிட்டே போயிடும் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண பண்ணும் எடிட்டிங் எடிட்டிங் ஆப்ஷன்லாம் நம்ம இருக்கணும் அப்போ வந்து. ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபிட் பண்ண முடியும். நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும், நிறைய விஷயங்கள் இதில் வந்து இருக்குது. கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பண்ணுறது தாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ண கற்றுக்கிட்டீங்களே போதும், நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு தேவை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் வேணும், ஒரு நல்ல ஒரு ரேம் தேவைப்படும். ஏன்னா அதில் உங்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ரேம் இருந்தால் மட்டும்தான் அதில் அதை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா எனக்கு எவ்வளோ ஸ்டக்காக இருக்கும் நம்மளுக்கு இருக்க 8 GB ரேம் அதுவே டிவைஸ் சிக்கணும்னு ஆட் பண்ணணும். ஸோ ஓகேப்பா நான் இவ்வளோ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், ஏன்னா இவ்வளோ நம்ம பண்ணிட்டோம். இனிமேட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு எப்படி கேட்டீங்க, நீங்கள் வந்து இந்த கசக்கி மூவ் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாது. இந்த கசக்கி கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கிட்டக்கு நான் வந்து எடிட் பண்ணணும். இப்போ நான் வந்து அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரேசர் 2 நான் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து இந்த ஓகே இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு 5 செகண்ட் ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் பின்னாடி நான் வந்து வரணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தெரியுதா அந்த ஆரம் மார்க் மூவ் அது பார்த்தீங்களா பின்னாடி மூவ் அது பார்த்தீங்களா பொறுமையாக பின்னாடி ஆகும். இல்லை எனக்கு வந்து முன்னாடி மூவ் ஆனால் நீங்கள் இப்படி கூட கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நான் வச்சுட்டு கர்சர் டூல் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அப்புறம் வந்து கட்டில் ஸோ அப்புறம் வந்து ரேசர் டூல் நான் வந்து எடுக்க போகிறேன். இப்போ ரேசர் டூல் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து மேக்னெட் கேன் வச்சுருக்கேன் சத்துன்னு ஒரு வெட்டு முடிஞ்சு போச்சு, வெத்து 1, 2 ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேசர் டூலுக்கு நான் வந்து மாறிக்கிறேன். ரேசர் டூலுக்கு மாறிட்டு ஓகே இந்த இடத்துக்கிட்ட நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரேசர் டூல் யூஸ் பண்ணி ஒரு சின்ன கட். இப்போ நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து நம்மளோட கர்சர் டூலுக்கு வந்து நான் மாறிக்கிட்டு நான் வந்து இந்த ஏரியாவில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்டேன். டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட நான் வந்து இன்னும் ஆடியோ நான் கட் பண்ண மாட்டேன். ஸோ ஆடியோ நம்ம சேர்த்து கட் பண்ணணும்னா அதுக்கும் செப்பரேட்டாக நம்ம வந்து கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்புறம் அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு சின்ன கட்டு இந்த இடத்துலையும் ஒரு கட்டு போட்டாச்சு. இப்போ வந்து V2லேருந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் V2ல ப்ரெஸ் பண்ணிட்டு டெலிட். ஸோ இடையில இந்த கேப் ப்ரெஸ் பண்ணிட்டு டெலிட். இந்த வீடியோ ஜாயின் ஆகிடுச்சு, இடையில இதுக்கும் கேப் இருக்குது டெலிட். பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ஆண்ட் ஆகிட்டு காண்டே இருக்குல்ல எடிட் பண்ணலாம். அது ரொம்ப லாங்காக போகிற மாதிரிலாம் நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல இந்த நமக்கு வந்து எல்லாமே மோஸ்ட்லி நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து எல்லாமே பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து இந்த இது வேணாம்ப்பா அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா இந்த சூழல் டெலிட் பண்ணிட்டு டெலிட். நம்ம வந்து கிராஃபிக்ஸ் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு டைம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இது 21.4 செகண்ட் நமக்கு வந்து வந்துட்டு ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 27 செகண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராப்பர் எக்ஸ்போர்ட்டட் ஃபைல் அப்படின்னா போய் இருப்பீங்க அப்படி கிடையாதுங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா குவிக் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. குவிக் எக்ஸ்போர்ட் ஓகே. நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெருசாக வேறு காமிக்கிறேன். ஓகே நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். குவிக் எக்ஸ்போர்ட்டை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். குவிக் மட்டும் கொடுத்தா மட்டும் போதும் எங்களுக்கு வந்து. இப்போ நிறைய பேர் வந்து கேட்பீங்க இந்த ஃப்ரீக்வன்ஸ்னால் என்ன அப்போ நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஃப்ரீக்வன்ஸுங்கிறது வேணும் கிடையாது, உங்களோட கேமராவோட அந்த ஃப்ரீக்வன்ஸை தான் வந்து ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்களே அதான் அது வேணும் வந்து வருது. ஸோ அப்போ நீங்கள் வந்து எக்ஸிட் கொடுக்க வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். சிஎம் சேஞ்சஸ் ஸ்பீக் ஆஃப் இது கேட்கும், நம்ம நோ கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து ஆகும் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபைல் வந்து சாரி பண்ண வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலை. எக்ஸ்போர்ட் நான் பண்ணதான் அப்போ வந்து ஏன்னா நம்ம வந்து இன்னொரு ஒரு வீடியோ வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா 2x ஃபாஸ்டர் எக்ஸ்போர்ட்டிங் இன் அடோப் ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ வந்து இதை பற்றி நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். பிறந்தோம்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எடிட் பண்ண கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் 2x ஃபாஸ்டர்லாம் நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ கற்றுக்கேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்கலாம் லைக் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்டே நம்ம வச்சுட்டு வீடியோ போட முடியாதுங்க. நிறைய பேர் கேட்பீங்க இந்த பேக்ரவுண்டே வச்சுட்டு பண்ணுங்களேன் அப்படின்னு எப்படி கேட்பீங்க. அப்போ கடவுள் விட்ட வழி தான். ஸோ கைஸ் இந்த வீடியோ அனுப்பிச்சு நம்ம வீடியோ பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டு பேச மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும். மக்கள் மாதிரி பண்ணுவோம். இதோட நான் கடவுள் பை.